அனைவருக்கும் வணக்கம் இல்லை இது வந்து ஒரு காமெடி ட்ராக் மாதிரி தனியாக போயிட்டுருக்கு எல்லாருக்கும் பொக்கே கொடுக்குறது தேங்க்யூ ஸோ மச் சார் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்தவங்க எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஸோ மச் வந்திருக்க எல்லா பெரிய டைரக்டர்ஸ் பெரிய ப்ரொடியூசர்ஸ் பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருக்குமே நன்றி ஸோ இதனோட ஃபர்ஸ்ட் படத்தோட ஆடியோ லான்ச் நீங்கள் எல்லோரும் வந்து என்னை ப்ளஸ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ரெண்டு மூணு பேருக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன் அதோட நான் கிளம்பிடுறேன் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மோகன் சார் ஆஃப்டர் பிக் பாஸ் வந்து ஒரு பெரிய பிரேக் எனக்கு இருந்துச்சு நல்ல படம் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ அவரோட பையன் மாதிரி எனக்கு வந்து ரெண்டு படம் சான்ஸ் கொடுத்தாரு அவர் அது பண்ணியிருக்கணும்னு தேவையே கிடையாது ஸோ ராஜபிமான் ஒரு பெரிய படம் பண்ணிகிட்ருக்கோம் ஒரு பெரிய பட்ஜெட்டில் ஒரு படம் தாய்லாண்ட்லலாம் போய் யானையை வச்சு ஷூட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அதுக்கு நடுவில் கூப்பிட்டு வந்து இப்படி சரண் வந்து படம் பண்ணணுன்னு சொல்கிறாரு நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறாரு ஸோ அது வந்து சரண் சார்ன்றப்போ அவர் வேறு பெரிய ஒரு ஹீரோ வச்சு போயிருக்கலாம் பட் அகெயின் அவர் என்ன வச்சு பண்ணணுன்னு பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச் மோகன் சார் இது வரைக்கும் நான் அவருக்கு தேங்க்ஸ் சொல்லலை அண்ட் சரண் சார் ஆல்சோ அவ்வளோ பெரிய டைரக்டர் வந்துட்டு எனக்கு வந்து கதை சொல்லி நான் ஓகே சொல்லணும்னு தேவையில்லை ஆரவ் நீ இந்த படம் பண்ணுன்னு சொன்னாலும் நான் பண்ணியிருப்பேன் பட் எனக்கு சொல்லி கதை சொல்லி அந்த ஒரு ஒரு புது டைரக்டர் வந்து கதை சொன்ன மாதிரி வந்து சொல்லி இது பண்ணாங்க அவ்வளோ ஸோ டவுன் டு அர்த் ஹி இஸ் அண்ட் எனக்கு வந்து அவ்வளோ ஒரு ஒரு பெரிய ஒரு ட்ரைனிங் இந்த படம் இட்ஸ் லைக் ஐ எம் வெரி ஹாப்பி டு சே ஐ எம் ஃப்ரம் சரண் சார் ஸ்கூல் இப்போது ஸோ அவ்வளோ அழகாக அவரை ட்ரெயின் பண்ணி எடுத்துக்காரு ஆக்டிங் வைஸு ஸோ என்ன ஒரு சுவாரஸ்யமான விஷயம்னா வந்துட்டு இன்னும் ஹீஸ் யங் அட் ஹார்ட் ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா அவர் பண்ணுற ஆக்டிங்கை பார்த்து நான் நிறைய தடவை சிரிச்சிருக்கேன் ஸோ அதில் ஒரு 20% நான் பண்ணாலே போதும் அதுதான் படம் நல்லபடியாக வந்திருக்கு அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ராதிகா மேம் இந்த படத்தில் அம்மாவாக நடித்ததுக்கு ஸோ ஃபர்ஸ்ட் டே ராதிகா மேம்கிட்ட நான் இதான் சொன்னேன் வந்துட்டு தெரிய படத்தில் விஜய் சாருக்கு அம்மாவாக நடித்தது மாதிரி எனக்கு எப்போ நீங்கள் நடிப்பீங்கன்னு ஆசைப்பட்டேன் பட் இதில் வந்து இப்படிப்பட்ட ஒரு அம்மாவை நீங்கள் நடிப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் பார்ட் ஆஃப் த மூவி மேம் அண்ட் ரோஹிணி மேம் தேங்க்யூ ஸோ மச் ஸோ ஒன் டே அவங்க கூட நாங்கள் ப்ராக்டிஸ்லாம் பண்ணோம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இன்டர்வல் பிளாக் அப்புறம் ஒரு ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் இருக்குது ஸோ அதில் வந்து ரோஹிணி மேம் இட்ஸ் அன் அமேசிங் கேரக்டர் ஷி இஸ் பிளேட் தேங்க்யூ ஸோ மச் விஷஸ் டு விஹான் நல்ல ஒரு இது பண்ணியிருக்கீங்க அண்ட் நிகிஷா இட்ஸ் அ நைஸ் திங் நைஸ் ரோல் ஷி ஹஸ் டன் அண்ட் காவ்யா such a nice very comfortable heroine to work with ரொம்ப ஈஸியாக அவங்க கூட ஒர்க் பண்ணலாம் நான் ரொம்ப ஷையாக இருப்பேன் ஃபியூ டேஸில் வந்துட்டு பட் காவ்யா இஸ் த ஒன் ஹூ மேட் மீ ஃபைன் ஆன் செட் தேங்க்யூ ஸோ மச் ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஆதித்யா சார் சாம் சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் பார்ட் ஆஃப் த மூவி இட் வாஸ் அ நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் யா இந்த விழாவுடைய நாயகன் சைமன் கிங் தேங்க்யூ ஸோ மச் பிரதர் தேங்க்யூ ஸோ மச் ஒரு ஒரு ஹீரோவுக்கு ரொம்ப முக்கியம் வந்து ஒரு மியூசிக் டைரக்டர் ரொம்ப சூப்பராக போட்டு கொடுத்துருக்காரு மியூசிக் நான் அப்படியே தான் மறந்துட்டேனான்னு கேட்டேன் ரொம்ப நர்வஸாக இருந்தேன் முக்கியமானவரை பற்றி நான் பேசவே இல்லை ஆக்சுவலாக அண்ட் சாரி இப்போ உங்களோட ஸ்பீச்சை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு இல்லை ரொம்ப முக்கியமான விஷயம் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஹாப்பியான மூமெண்ட் பார்த்தீங்கன்னா ஆரவ் அவரோட அந்த படம் ஒர்க் பண்ணது இது நான் அவரோட ஒர்க் பண்ணுற ரெண்டாவது படம் இது நிறைய பேருக்கு தெரியாது அவர் வந்து இதுக்கு முன்னாடி சைத்தான் படத்தில் ஒரு ரோல் பண்ணியிருந்தார் அந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து நான் விஜயானி சாரோட ஒர்க் பண்ணியிருந்தேன் அந்த டைமில் ஸோ எனக்கு அப்போதுலேருந்தே தெரியும் பல பேருக்கு வந்து பிக் பாஸ் மூலமாக ஆரவ் அவர்களை வந்து தெரியும் ரொம்ப ஃபேமஸாக தெரியும் பட் ஆனால் இதுக்கும் பின்னாடி ஒரு ஸ்ட்ரகிளிங் ஆக்டராக அவர் வந்து எவ்வளோ நாள் வந்து சும்மா ஒரு ஒரு இதனால் அப்படி ஜஸ்ட் வந்து அவர் வந்து வரல ஆக்சுவலாக ஏன்னா அதுக்கு முன்னாடியிலேருந்தே அவர் வந்து எவ்வளோ ட்ரை பண்ணார் எவ்வளோ நடிக்கிறதுக்கு வந்து இது பண்ணார் அப்படின்றது வந்து நான் பார்த்துருக்கேன் அந்த படத்துலையும் நான் வந்து பார்த்துருக்கேன் ஒர்க் பண்ணதுனால ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி அவருக்கு அந்த படமும் ஒர்க் பண்ணியிருக்கேன் இதுவும் ஒர்க் பண்ணியிருக்கேன் இவரோட அடுத்த படம் ராஜபிமா அதுக்கும் நான் தான் மியூசிக் பண்ணியிருக்கேன் அண்ட் ஸோ கிளாட் டு தேங்க்யூ ஓகே நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் சார் யா அண்ட் ப்ரெஸ் அண்ட் மீடியா ரொம்ப தேங்க்ஸ் வந்துட்டு ஸோ பிக் பாஸ் முடிஞ்சு 2 வருஷம் ஆனாலும் வந்து இன்னும் வந்து நல்லபடியாக எழுதிட்டுருக்கீங்க நல்லா சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க ட்ரிச்சியில் ஒரு ஒரு நார்மல் இடத்துலேருந்து நார்மலான பையன் ஒரு ஹீரோ ஆக முடியுமான்ற கனவை வந்து உங்கள் எல்லாராலையும் வந்து இன்றைக்கி நடந்திருக்கு தேங்க்யூ ஸோ மச் தேங்க்ஸ் அ லாட் ஃபார் சப்போர்ட்டிங் மீ கீப் சப்போர்ட்டிங் மார்க்கெட் ராஜா இஸ் அ ப்ராப்பர் கமர்ஷியல் என்டர்டெய்னர் ஃபுல் ஃபன்னாக இருக்கும் அதில் பார்த்தா ரொம்ப மாஸாக இருக்கும் பட் நீங்கள் படம் போய் பார்த்தீங்கன்னா ஏன் இந்த மாஸ் இருக்குது ஏன் இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குன்றது உங்களுக்கு புரியும் இட்ஸ் அ பக்கா சரண் சார்ஸ் கமர்ஷியல் என்டர்டெய்னிங் மூவி ப்ளீஸ் கோ அண்ட் வாட்ச் இட் இன் தியேட்டர்ஸ் வெரி சூன் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் தேங்க்யூ ஸோ மச்